இங்க விக்ரமனுக்கு செட் ஆக மாட்டேன். இவர் வந்தா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவர் வார்த்தையில ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ரெண்டும் ஒத்து வராது என்றைக்குமே. அதான் அவங்க வீட்டில் இருக்கிறதே வேஸ்ட்னு தான் எனக்கு தோணுது. எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. மோஸ்ட்டாக கதிரவனோட மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கு, மற்றபடி அவங்க சீன்லேயே இருக்கிறது இல்லை. உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இதை தவிர அவங்க வேறு எதுவுமே பண்ணுவாங்க இல்லை. இல்லை, அவங்க இண்டிவிஜுவலாகவே விளாண்டு ஆக்சுவலாக குரூப்பில் இருந்தாங்க, எல்லாருமே அவங்களோட இதை காமிச்சாங்க. ரக்ஷிதா தான் கம்மியாக இருந்துச்சு, பட் குயின்ஸி தான் அதோட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மைனா வந்து அது எனக்கு தோணவே இல்லை, அவங்க என்ன விளாடுறாங்கன்னே தெரில. அவங்க ஸ்டார்டிங்கில் ஓகே, கொஞ்சம் ஓகேவாக இருந்தாங்க, அதுக்கப்புறமா சுத்தமாக அவங்க விளாடுறதே இல்லை. அதே மாதிரி அவங்க யாராச்சும் ஏதோ சொன்னாங்கன்னா அதை நம்பிட்டு அதே மாதிரியே கேட்டுறாங்க, பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை யோசிக்க மாட்டுறாங்க. அசீம் அவர் ஸ்ட்ரைட் அதான் அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காரு. அவர் வந்து மனசில் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிடுறாரு. வேற என்ன, அவர் வார்த்தை விடுவார், அதை வந்து நாங்கள் ஓகே ஒத்துக்கணும், வார்த்தை விடுவார். அதுக்குன்னு எல்லாருமே ட்ரிகர் பண்ணால், இப்போ என்னையும் தான் எல்லாருமே ட்ரிகர் பண்ணால் நானும் வார்த்தை விடுவேன். யாருமே அதை நான் அதை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில் வரைக்கும் அவர் கரெக்டாக இருக்கார். ஸோ அசீம் தான், ஆக்சுவலி எனக்கு அசீம் தான் பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காரு. இந்த மற்றவங்களாம் வந்து பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கத்துறாரு, சண்டை போட்டுட்டுருக்காரு அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்குலாம் என்ன தோணுதுன்னா உண்மையாக இருக்காருன்னு தோணுது. மேபி அவர் அவர் காமிக்கிற விதம் வந்து கோபமாக இருக்கலாம், பட் அவர் நியாயமாக தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதுவும் அவங்க வீடே அவங்களுக்கு ஹானர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கே வந்துட்டு அவர்லாம் ஃபைனல் சர்க்கு கண்டிப்பாக வருவார், வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து படப்படன்னு பேசுகிறாரு, மக்களை ஈஸியாக புண்படுத்திடுறாரு, அப்புறமா மன்னிப்பு கேட்டு அது நல்லா கன்ஃபார்மாக தப்பு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருக்கலாம், அதுக்காக ஓவர் ஸ்மார்ட்டு ஓவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருக்கக்கூடாது. அண்ட் சிவனையும் எனக்கு பிடிக்கும், அவங்க வந்து குட் பிளேயர். சிவன் எல்லாமே கரெக்டாக தான் விளாடுற, அவங்க கரெக்டாக விளாடுறாங்க. மேபி அவங்க வந்து ஃபைனலிஸ்டாக வர கூட வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே அவர் அசீம் ஆப்போசிட்டாக தான் இருப்பார். அவருக்கு அப்படி அசீம் மேலே என்ன எதுன்னு தெரில. இவர் வார்த்தை விட்டதால அவர் வந்து விக்ரமனுக்கு வந்து அசீம் மேலே ஒரு இது இருந்ததா என்னன்னு தெரில. பட் எப்போவுமே அவர் வந்து மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட நடந்துக்கிற விதமும் அசீம் கிட்ட நடந்துக்கிற விதமும் வேறு மாதிரி இருக்கும். தனலக்ஷ்மி வந்துட்டு தெரில, ஒரு ஒருத்தர் கேரக்டர் அப்படியே என்னன்னு தெரில. கொஞ்சம் லைட்டாக அவங்க கம்மி பண்ணிக்கலாம் அவங்களோட அந்த இரிட்டேட்டிங் தனத்தெல்லாம். மற்றபடி என்ன பண்ணுறது, அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்குறோம் அவங்கள வச்சுட்டு. இவர் வந்தால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவர் வார்த்தையில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ரெண்டும் ஒத்து வராது என்றைக்குமே. அதான் மேட்ரு. தனலக்ஷ்மி போல்டான பொண்ணு, ஆனால் அதுக்கும் அசீமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, அதனால் ரெண்டும் ஒன்று தான். நேற்று அந்த லாக் போடுற கேமில் சிவனுக்கும் தனலக்ஷ்மிக்கும் ஃபைட் வந்தது, ஃபைட் இப்போ சண்டை போடாமல் ரொம்ப இதாக பண்ணும். அது எப்படி கா பார்க்குறீங்க, அது கரெக்டுன்றீங்களா? தப்பு தான். இந்தமாரி இல்லாமல் இல்லை, கேம்னு வந்தால் அது நம்ம தப்பு ரைட் அந்த நேரத்தில் பார்க்க முடியாது. அவங்கவுங்க மனசாட்சிக்கு எது சரியோ அது பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் என்னை பொறுத்தவரை ஓகே, சிவன் ஆர்டர் கரெக்டாக. இல்லை, தனலட்சுமி பண்ணது கரெக்டாக தான். தனலட்சுமி என்றைக்கு பண்ணாலுமே தப்பு தான். இப்போ ரீசெண்டாக இந்த இப்போ போன கேமில் லாக் போடுற கேமில் சிவனுக்கும் தனலட்சுமி ஒரு ஃபைட் மாரி போட்டு அது கண்டஸ்டன்ட் வந்து தடுத்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். இப்போது ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க, அசீம் வந்து அமுதவானனை ஜஸ்ட் டேர்ன் பண்ணியிருப்பார், அதை வந்து அடித்தாங்க அப்படின்னு சொன்னவங்க இவ்வளோ ரூடாக தனலக்ஷ்மி நடந்துக்கும் போது அதை வந்து ஏன் அவங்க கேட்கல அப்படின்றது தான். ஹோல் வீடுமே அவங்களுக்கு அப்போஸ் தான் இருக்கும் போது, அசீம் அப்போஸ் தான் இருக்கும் போது ஏன் வந்து தனலக்ஷ்மி அப்படி சிவன் கிட்ட நடந்துக்கும் போது ஏன் யாருமே இல்லைன்றது எனக்கு தோணும். அசீம் வந்து டிவியில் வேடிக்கை பார்க்குறாங்க பார்த்தாரு, அது மற்ற எல்லாமே தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரை டிவியில் உட்காந்து இப்போ வந்து மற்றவங்களாம் அங்கேருந்து தான் பார்த்தாங்க, அங்கே உட்காந்து இங்கே என்ன நடக்குதுன்றது பார்க்க அது நார்மல். அவரோட பிஹேவியர் தப்புன்னு சொல்ல முடியாது, அது நார்மலாக அவர் வந்து அப்படி நடந்துக்கிறத நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் நான் தான் ஒரு சண்டை வந்தால் நான் நின்று பார்ப்பேன், பார்த்துட்டு தான் வருவேன். அதே மாதிரி தான் வரும், அதுலேருந்து தப்பு இல்லையே. மணி வந்து மைனா இருக்கிற வரைக்கும் தான் மணி விளாடுவாருன்னு எனக்கு வருது. இப்போ வந்து கமல் சார் வந்து நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னு மைனா சொன்னனால ரெண்டு பேரும் வேணட்டே வந்து நடிக்கிறாங்களோன்னு தோணுது. வேணன்ட்டே சண்டை போடுற மாதிரி மைனாவும் மணியும் நடிக்கிறாங்கன்னு தோணுது, மற்றபடி எதுவுமே இல்லை. மணி வந்து ஆக்சுவலாக மைனா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பராக விளாடினார். ரெண்டு பேரும் குரூப்பாக விளாடுறாங்க, கண்டிப்பாக குரூப்பாக தான் விளாடுறாங்க. அவங்களுக்குன்னே ஒரு குரூப் விளாடவே இல்லையா அவங்க ஒன்றுமே. அவங்களுமே அமுதவானன் மணி என்ன சொல்லுவாங்களோ அதுபடி தான் நடந்துக்கிறாங்க, தவிர தனியாலாம் அவங்க எதுவுமே விளாடுறது இல்லை. இருக்காங்களா வீட்டில் அப்படின்ற மாதிரி தோணும். ரச்சிதா அவங்களுமே அவங்க ஒரிஜினல் ஃபேஸ் இன்னும் காட்டவே இல்லை.
ஓ ஆயிஷா, ஆயிஷாலாம் எனக்கு என்ன சார் ரொம்ப ஆட்டிடியூட், செம்ம ஆட்டிடியூட், அதெல்லாம் வெறுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே, அவங்க மூஞ்ச பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குது. இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா அவங்க இருக்கிறதே வேஸ்ட்ல, ஆக்சுவலாக ஜனனி வெளியே போகணும்னு தான் நினச்சேன், பட் ஜனனி ஃபஸ்ட்டு ஓட்டிங்கில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குயின்சி இந்த பிக் பாஸ் ஷோ போகுதுன்னா யாரால போகுதுன்னு நினைக்கிறேன்? அசீம்னால தனா. இந்த வீடியோ போட்டுக்கலாம். விக்ரமன், விக்ரமன் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு தெரியலங்க, அவர் வந்து ஒரு தண்ணி யுத்தியை வச்சுட்டு அவர் விளையாடுறாருந்தான் எங்களுக்கு தோணுது. அவர் வந்து அசீம் எல்லாருக்கிட்டே ஒரு ஒரு இதை ஃப்ரேம் பண்ணிட்டு அவர் ஒரு கேம் ஆடுறாரு. அவர் வந்து மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்காரு, ஆனால் அசீம் கிட்ட மட்டும் வேற மாதிரி இருக்காரு. அதை அவர் வந்து மாத்திக்கலாம், கார்னர் பண்றாங்க, எல்லாருமே சேர்ந்து அசீமை பேசிக்கலாம். மைனா வந்து ஸ்டார்டிங் ஒன் வீக் வந்து சூப்பராக விளாண்டாங்க, அவங்களோட கேம் விளாண்டுருந்தாங்க. என்றைக்கு அவங்க வந்து கேங் சேர ஆரம்பித்தாங்களோ, செட்டு சேர ஆரம்பித்தாங்களோ, கொஞ்சம் அவங்க கேம் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி மாற ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அவங்க தனியாகவே ஆடினா இந்நேரத்துக்கு நல்லா இதுவாகவே ஆயிருக்கலாம். அவங்க வந்து இப்போது இந்த நிலமையில இருக்காங்கன்னா அதுக்கு ரீசனே வந்துட்டு அவங்க தனி கேம் ஆடல. ஆமாம், இப்போ வரைக்கும் அவங்க குரூப்பாக தான் விளையாடுறாங்க, அவங்க அவங்களோட தனி கேம் ஆடிருக்கலாம், அவங்க தனி கேம் ஆடல. விஷயம் அசீம் வந்து அமுதவன் கிட்ட பேசுகிறேன், அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு அது அதுக்கு சாதகமாக இருக்கு, அவ்வளோதான். இல்லை ஒட்டுமொத்த வீடே அசீமுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு, அதனால இல்லை நீங்கள் என்ன இப்போதைக்கு நீங்கள் நல்லா பண்ணாலும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேரக்டர் மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னு அதுதான் கடைசி வரைக்கும், அது மக்களுடைய மென்டாலிட்டி அவ்வளோதான். அவங்க ஏதோ வர்றாங்க போகிறாங்க ஏதோ இருக்கிறாங்க அவ்வளோதான், பெரிய டஃப்லாம் கிடையாது. டஃப்னா சரின் தான், அவங்க இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுறாங்க. ஆட முடியாது, ஏன்னா அவங்க அப்படியே இருந்ததுனால அவங்கள அவ்வளோதான் ஆட முடியாது. குயின்சி அது ஒரு சின்ன பொண்ணாக வாட்டுக்கு இருக்கிற அவ்வளோதான், அதுவும் ஒன்றும் டஃப் காம்படிட்டர்லாம் கிடையாது. ஏதோ ஷோவில் இருக்கிறாங்க, ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான். மணிகண்டன், மணிகண்டன் டஃப் பிளேயர் தான், டஃப் கொடுக்குறாங்க, ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. என்ன தான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் தான், இதில் ஒன்று கூடி பேசி விளையாடுற கேம் கிடையாது. ஸோ அவங்கவுங்க தனியாக தான் ஆடுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மைனாக போகணும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க ஒன்றும் பெருசாக காமிச்சிக்கலல்ல, குயின்சி ஆரம்பத்துலேருந்து ஏதோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ பண்ணணும் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிது. ஆனால் இவங்க ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் டஃப்பாக விளாண்டு தனலக்ஷ்மிக்கு ஈக்குவலாக வரணும், ஆனால் வரல. மேபி அந்த ரொம்ப இதாக இருக்கிறதுனால மேபி வெளில வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இந்த வாரம் இந்த பிக் பாஸ் ஷோ போடுதுன்னா யாரால போகுதுன்னு நினைக்கிறீங்க? விக்ரமன் பார்க்க போகுதுன்னா யாரால? சிம் விக்ரமன் தான். இதனால் அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்கிறீங்க? இல்லை இவர் அந்த மக்களுக்கு சேர வேண்டிய கருத்து இவர் மூலிமா நம்ம கிடச்சிருது. இப்படி கேம் ஆடணும், இப்படி பேசணும், இப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது விக்ரமன் வந்து நமக்கு தேவை, நம்ம மக்களுக்கு தேவை. அசீம்ங்கிறது எப்படின்னா நெகட்டிவ் கேரக்டர் இருந்தால் தான் பாசிட்டிவ் நமக்கு வெளில தெரியும். சும்மா பாசிட்டிவ் சொன்னாலும் போர் அடிக்கும், விக்ரமன் போர் அடிச்சிருவார். ஸோ அந்த நெகட்டிவ் ஃபேஸ் அதை இது பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி பாசிட்டிவ் காமிக்கிறதுனால ரெண்டு பேருமே நமக்கு தேவை தான். அந்த ரியாலிட்டி சொல்ல யாரெல்லாம் உண்மையான ஃபேஸ் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையான ஃபேஸ் விக்ரமன் தான், அவர் எப்படி இருக்கார் அப்படி தான் இருக்கு. போட்டுக்கோங்க. தேங்க்யூ சார்.